ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னென்னு பார்த்தீங்கன்னா க்யூட் பாடிகார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் காமெடி ட்ராமா தான். ரொம்ப நாளாக கான்ட்ராக்ட் மேரேஜ் போடுங்க, கான்ட்ராக்ட் மேரேஜ் போடுங்கன்னு. இது கான்ட்ராக்ட் மேரேஜ் இல்லை, கான்ட்ராக்ட் மெய்டு. ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பாடிகார்டாக இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு சின்னதாக ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அலர்ஜி. ஸோ யாருனா அவர் வந்து தொட்டாவோ இல்லை அவர் யாருன்னா தொட்டாவோ பார்த்தீங்கன்னா அவருக்கு அலர்ஜி ஆகிடும். ஆனால் நம்ம ஹீரோனி தொட்டா மட்டும் அவருக்கு எதுவுமே ஆகாது. நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா கும்ஃபு கேர்ள். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பாடிகார்டாக இருந்துன்னு ஹீரோவும் தொல்லை பண்ணிக்கினு ஹீரோ ஹீரோயினையும் தொல்லை பண்ணிட்டு பண்ணுற லூட்டிஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் நம்ம சேனல் மோதோட பார்க்கறதா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம க்யூட்டான ஹீரோனி தான் காட்டுறாங்க. நம்மளோட ட்ராமாவோட ஹீரோனி இவங்க தான். ஸோ இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா ஜிங். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சீனியர் மீட் பண்ணலாம், போயிட்டு அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு கார் கண்ணாடி பார்த்து லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க. அழகிதாண்டி பார்க்க செமையா இருக்கு அப்படின்னு சொல்லி லிப்ஸ்டிக் போட இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அந்த காருக்குள்ள உட்காந்துட்டு யாரா அந்த பொண்ணு நம்ம காரான வந்து கண்ணாடி மாதிரி யூஸ் பண்ணுங்க காரை நவுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரைவர் சொல்ல ஹீரோனுடைய லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அட எடுபட்ட போயிலே டே கார் டிரைவர் உன்னால லிப்ஸ்டிக் போச்சுடும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே வெளியே என்ட்ரி ஆகிறார். இவரு தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ கு. அவர் என்ட்ரி ஆன உடனே பின்னாடி பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாம் போட நானும் செம்ம என்ட்ரிடா நினைக்கும் போது பின்னாடி இருக்க ரெண்டு பொண்ணுங்களாம் பாத்தீங்கன்னா ஹீரோ தள்ளி விட ஹீரோ பாத்தீங்கன்னா நேரம் வந்து ஹீரோனி மேல முட்டிக்கிறாரு. அட எடுபட்ட பயில நூறுரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோ தள்ளி விடுறாங்க. மாமா ஏன் ஹீரோ பக்கத்துல உட்காதமான்னு சொல்லிட்டு அவர் அஸ்டண்ட் இது பண்றாங்க. இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ல இருந்து ஒரு ஒரு நூலா கைண்டி வந்துட்டே இருக்கு. ஏன்னா ஹீரோ இடிக்கும் போது அவரோட ட்ரெஸ்ல வந்து ஹீரோ பட்டன்ல மாட்டிட்டு இருக்கும். அப்படி நூல் கைண்டி வரும்போது அட லூசு பயில நில்லுடா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புடிச்சு அடிக்கிறாங்க. உன்னால பாரு என் ட்ரெஸ் மொத்தம் போச்சு அப்படின்னு போது அவர் அஸ்டண்ட் கிட்ட சொல்லிட்டு போயிறாரு அந்த பொண்ணை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஹீரோட தாத்தா அங்க இருக்கிற பசங்களா வாங்கடா வஞ்சர மீனுங்களா சொல்லிட்டு அவங்களை போட்டு வெளுத்து கட்டுறாங்க. அப்புறம் அஸ்டன் வந்து என்னடா என் பாசி அடிக்க போறான் போது ஹீரோனி பாத்தீங்கன்னா அவனை புடிச்சு சமையல் அடிக்க அப்ப ஒருத்தனுக்கு அடிக்கும் போது பாத்தீங்கன்னா அவன் உடம்புல இருந்து ரத்தம் வந்துருது. அந்த ரத்தத்தை பார்த்தவனே
சரி பேஸ்ட் பிரஷ் பல்லு வளர்க்கணும் போது இதோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்டே இருக்காது. நோண்டி நோண்டி நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் எடுக்க, ஏமா ஒரு பேஸ்ட் கூட வாங்கி வைக்கணும் போது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்ட் இப்படி எடுப்பாங்க பாத்தீங்கன்னா அது நேரம் போய் கண்ணாடியில் விழுந்துடும். கொஞ்ச நேரம் இரு இதே இதுல இருந்து எடுக்கிறேன்னு அந்த கண்ணாடியில இருந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸ்ட் எடுத்து நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு படுக்கலான்னு போனா அந்த பெட்டு அவருக்கு வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. சோ அடுத்த நாள் மார்னிங் காட்டுறாங்க. அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா ஹீரோ வெளியே வராரு. அவர் என்ன பண்றாருன்னா அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி இந்த மாதிரி எங்க தாத்தாக்கு தெரியாம நான் ஒரு ஏடிஎம் கார்டு வச்சிருக்கேன், அதுல கொஞ்சம் கேஷ் இருக்கும், அந்த கார்டு ஏடிஎம் கார்டையும் என்னோட திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்துரு, இங்க இந்த வீட்டுல வந்து ஒரு திங்ஸ் கூட நல்லா இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அவர் அசிஸ்டன்ட் சொல்லிடுறாரு. அவன் அசிஸ்டன்ட்டும் சரின்னு சொல்லிட்டு வெளியே வரலான்னு வருவான். பாத்தீங்கன்னா தாத்தாவோட கேங் கிட்ட வந்து மாட்டிப்பான். அவன் தாத்தா வந்து ஹீரோ எங்க இருக்காரு என்ன இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கான் பாத்தீங்களா அவனை வந்து கூட்டிட்டு போறாங்க. இல்ல சார் எனக்கு தெரியாது சார் போது பாத்தீங்கன்னா அப்போ ஒரு கேரக்டர் ரிவீல் பண்றாங்க. சோ இவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏமி. அவன் என்ன பண்றானா ஹீரோ கால் பண்ணி நீ திரும்ப கம்பெனிக்கு வந்துடும் போது நான் அதெல்லாம் வரமாட்டேன், நீங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அப்போ அந்த ஏமி என்ன பண்றானா ஹீரோட தாத்தாக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன், இந்த நம்பர் வச்சு வேணா அவர் வந்து இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடும் போது ஆமா இல்ல இந்த ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே போறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏமி என்ன பண்றானா ஹீரோக்கே மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறான், இந்த மாதிரி உன் நம்பர் வச்சு ஜிபிஎஸ்ல ட்ராக் பண்றாங்க நீ வந்து சேஃபா இருன்னு சொல்லிட்டு தாத்தாக்கும் ஹெல்ப் பண்றா ஹீரோக்கும் சைட்ல ஹெல்ப் பண்றா. என்ன ஆளு பாய்வ. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ என்ன பண்றாருன்னா நம்ம அசிஸ்டன்ட் வந்து கொடுத்து விட்டான் ஒரு பார்சல் சர்வீஸ், அவன் வந்து எட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த ஏடிஎம் கார்டு கொடுத்துறான். அது வந்து பார்த்துட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நான் பக்கத்துல பேங்க்குக்கு போனோம் அதுக்கு உங்க பொண்ணு என் கூட வரணும் போது நானும் வரமாட்டேன் அப்படின்னு இல்லப்பா கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். சரினு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா தலையில ஹெல்மெட் எல்லாம் போட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வருவாரு. அதுவும் பாத்தீங்கன்னா பஸ்ல தான் நம்ம ஹீரோ வந்து கூட்டு போவாங்க. ஏன்டி இந்த மாதிரி என்ன போட்டு பாடா பார்த்துன போது அதெல்லாம் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாவா பஸ்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் இடிக்குது இந்த பக்கம் இடிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா இருந்தாவே இப்படிதான் அப்படின்னு சொல்லி இடி இடி நடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோனி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹீரோ வந்த பக்கம் ஜன்னல் ஆரம்பிச்சுட்டு அவளை வந்து சேஃபாவே பாத்துப்பாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஸ்ல இருந்து இறங்கிட்டு பேங்க்கு போற இதுல நம்ம ஹீரோனிக்கு வந்து சந்தேகம் வந்துடும், நம்ம ஹீரோ மேல இவன் வந்து நம்மள வேற எதனா வந்து கடத்தின் கொண்டு போயிட்டு ஏதாவது ரேப் கிப் பண்ணிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே வருவாங்க. அப்ப அவன் அட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பக்கம் திரும்புவாரு. திரும்பி நம்ம ஹீரோ கிட்டே அந்த கார்டை கொடுத்துட்டு இந்த இந்த ஏடிஎம் கார்டு நீயே வச்சுக்கோ நீயே போய் அந்த காசு எடுத்துட்டு வாங்க போது ஹீரோனிக்கு வந்து சே இவனை போய் சந்தேகப்பட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ஏடிஎம் கார்டு போட்டு பார்த்தா அதுல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கு மேல காசு இருக்கும். என்னடா இது இவ்வளவு காசு இவ்வளவு மணி மணி வச்சிருக்கானா இவன் கண்டிப்பா ஒரு கொலைக்காரனா இருப்பான் இல்ல கொலைக்காரனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. இவனை சும்மா விட கூடாது. சோ இவனை வந்து போலீஸ்ல போட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்கலாம்னு அடிப்பாங்க. அப்ப ஹீரோ தலையில இருந்து ரத்தம் வந்துடும். நம்ம ஹீரோனிக்கு தான் ஒரு வியாதி இருக்குது, தலையில இருந்து ரத்தம் வந்தா மயக்க வந்துடும். அப்படியே மயங்கிடுறாங்க. நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனி வீட்டுல வராரு. வீட்டு வீடு வெளியே வந்தா நம்ம ஏமி இருக்கா பாத்தீங்களா அவ வந்து நம்ம ஹீரோ மீட் பண்றா. மீட் பண்ணியே நீ திரும்ப தாத்தா சொன்ன மாதிரி வந்து கம்பெனி நடத்தக்கூடாது பேசாம வந்துடும் போது இல்ல எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்ல அப்படின்னா ஹீரோ வந்து சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோனி போய் எல்லாமே சொல்லிடுறாங்க. ஆமா அவன் பேங்க் அக்கௌண்ட்ல பார்த்தமா கோடிக்கணக்கு மேல காசு வச்சிட்டு இருக்கான் போது அப்ப அவன் கோடி சிவரண்டி அவனை போய் போய் கொலகாரம் நினைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படியா நம்ம திரும்ப வீட்டுக்கு கூட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எட்டி பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஏமி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா திரும்ப நம்மளோட ஹீரோனோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா இந்த பக்கம் தடபுடலாம் அவரு கோசம் தேவையானது எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து எனக்கு இந்த ரூம் தான் வேணும் அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே செய்யறாங்க. ஏன்னா ஹீரோ வந்து கோடீஸ்வரன் தெரிஞ்சிச்சு இல்லையா, புது டிரெஸ் புது போர்வன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. ஹீரோனியோட ரூமே அவர் எடுத்துக்கிறாரு. அப்ப ஹீரோனி பாத்தீங்கன்னா இந்த சேர் எனக்கு வேணும் குடுற அப்படின்னு போது இல்ல நான் தான் உட்காந்துருக்கும் போது உனக்கு தான் பிங்க் பிடிக்காத குடுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தள்ளி விடும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி உடச்சிருவாரு. அதை பார்த்து ஹீரோனி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சாரி தெரியாம உடச்சிட்டேன், இதுக்கு எவ்வளவு காசுனாலும் சொல்லு நான் வந்து பே பண்ணிடுறேன் போது எல்லாமே காசை வச்சு வந்து வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு எமோஷனல் நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா பேசிட்டு அந்த இடத்துல போயிறாங்க. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா டக்கு நம்ம ஹீரோனி காண்டி நைட்டு தூங்கும் போது எனக்கு தண்ணி வேணும் ஹாட் வாட்டர் வேணும்போது ஹீரோனி எட்டு வந்து ஹாட் வாட்டர் இருக்காங்க 50 டிகிரியில கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. 50 டிகிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு ஆத்தி கொண்டு வராங்க. ஏ இன்னும் இவ்வளவு சில்லுன்னு இருக்கு இன்னும் கொஞ்சம் சூடா கொண்டு வரும் போது இன்னும் கொஞ்சம் சூடா கொண்டு வாங்க. ஏ இன்னும் இவ்வளவு சூடா இருக்கும்போது வேற என்னதான் வேணும் போது 50 டிகிரின் போது 50 டிகிரியில ஹீரோனி பாத்தீங்கன்னா தெர்மோமீட்டர்லாம் வச்சு கொண்டு வருவாங்க. இந்த இதுல 50 டிகிரி ஷார்ப்பா இருக்கும்போது எப்படி கண்டுபிடிச்சுவாங்க தெர்மோமீட்டர் வச்சுருவாங்க. தெர்மோமீட்டரா அப்படின்னா அதெல்லாம் வச்சு கொண்டு வராத எனக்கு தண்ணியே வேணாம் போது அடங்கொக்க மக்கம் அவனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு பாத்தீங்கன்னா சம காண்டாவும் இவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனியோட லேப்டாப் பாப்பாரு. அதுல வந்து அந்த பொம்மை இருக்கு பாத்தீங்களா அது ஹீரோனி செஞ்சதா அவருக்கு வந்து தெரிய வரும். இதுக்கு வேணா நான் சாரி கேட்டுக்கிறேன், அதே மாதிரி உனக்கு தேவையான பொம்மைக்கான காசு நான் கொடுக்குறேன் அப்படின்னு எழுதுவாரு ஒரு நோட்ஸ் மாதிரி. ஆனா அது இது பண்ண மாட்டாரு. அன்னைக்கு மிட் நைட் ஆயிருது. மிட் நைட் டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து தூக்க கலக்கத்திலே நடந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ரூமுக்கே வந்துட்டு ஹீரோனியோட பெட்ல வந்து பத்துக்கிறாங்க. ஹீரோ வந்து என்ன இவன் லூசு மாதிரி நம்ம பெட்ல வந்து இவ பத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஏ மேடம் ஜிங் ஜிங் எழுந்துரு அப்படின்னு போது எழவே மாட்டாங்க. இந்த தொடப்பெல்லாம் பேருக்குவங்க பாத்தீங்களா அந்த சைனீஸ் பேர் இருக்கிற தொடப்பம் அந்த தொடப்பிலே ஏத்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஏ எழுந்துறையே எழுந்துருன் போது நம்ம ஹீரோனி டக்குன்னு எழுந்துட்டு ஏய் என் ரூம்ல நீ என்ன பண்ற அடங்கொக்க மக்கமானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க போவ ஏ லூசு நீ தான் என் ரூமுக்கு வந்திருக்க உன் ரூம் தானே இப்ப என் ரூம்னு போது ஆமா இல்ல சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா போவ இன்னொரு தடவை வந்த உன் சேலரியில இருந்து எல்லாத்தையும் கட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஹீரோனி ஆ இவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திரும்ப அவங்களோட ரூமுக்கே போவாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா நம்ம சீனியர் வந்து நம்ம ஹீரோனி பார்க்க வந்திருப்பாரு. அன்னைக்கு போய் பார்த்தாங்களே சோ அவங்க
இருப்பாங்க. அவர் வந்து ஹீரோனி கேப்பாரு ஏன் இன்னைக்கு வரவே இல்லும்போது நம்ம ஹீரோனி வந்து இல்ல சார் இன்னைக்கு வர முடியல நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோனிக்கு பாத்தீங்கன்னா சீனியர் ரொம்பவே பிடிக்கும். ஆனா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனி பாக்குறதெல்லாம் பாத்துட்டு இருப்பாரு, இவ வந்து இவ்வளவு வழியிறது இது பண்றதுன்னு சொல்லிட்டு சீனியர் வந்து ஹீரோ கிட்ட வந்து கை கொடுக்க அவர் வந்து எதுவுமே கை கொடுக்காம இருப்பாரு. சார் இந்த மாதிரிலாம் நடந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்ல சீனியரும் பேசிட்டு வந்து பாத்தீங்கன்னா சரி நீ பாத்து பத்திரமா வா நான் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவாரு. ஹீரோ வந்து நம்ம ஹீரோனிட்ட கேப்பாரு நீ அவன லவ் பண்றியா அப்படின்னு உனக்கு என்ன அப்படின்போது இல்ல நீ தான் அவன் கிட்ட வழியிற மாதிரி இருக்கு அவனுக்கு உன் மேல ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லன்னு போது நீ மூடிக்கிட்டு வேலையை மட்டும் பாடுற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்மளோட ஹீரோனிக்கு ஒரு மார்க் சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு கடைக்கு போறாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு கடைக்கு அங்க போயிட்டு வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவனுக்கு பாடிகளா இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டுல வெட்டியா இருக்கிறது ஒன்னுடி அப்படின்னு ஏன் என்னாச்சுன்னு போது ஒரே தொல்லை பண்றான் போது கவலைப்படாத இந்த மாதிரி பணக்கார பசங்க கிட்ட ஒரு ஆக்ட் இருக்கு என்னன்னா சடனா நம்மளை கூட்டு போய் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ப்ரொபோஸ் கூட பண்ணி கல்யாணம் கூட பண்ணிப்பாங்கன்னு போது ஹீரோனிக்கு அப்படிலாம் பண்ணிப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நான் பர்ச்சேஸ் போறேன் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனி கூட்டு போறாரு. ஹீரோனிக்கு ஒரே டவுட் அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நடந்துருமோ அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமாவே இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி கூட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கூட்டு போயிட்டு அவளுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறாரு. எனக்கு எடுக்கிற போது நம்ம ஒரு ஆர்ட் ஃபெஸ்டிவல் போக போறோம் ஸோ அதனால அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோனிக் பாத்தீங்கன்னா அழகா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வராரு. அங்க போய் பார்த்தா நிறைய வந்து சிலைங்கள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு இது போல அதெல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா ஒரு சிலையே வந்து ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஏன்டா முக்கால் மணி நேரம் வெறிக்க வெறிக்க இதையே பாக்குறியே உனக்கு போர் அடிக்கல என்பது ஏ இந்த சிலையை பத்தி உனக்கு என்ன தெரியும் போது ஹீரோனி பாத்தீங்கன்னா எதுவும் தெரியாத மாதிரி நம்ம ஹீரோ கேட்டாரு. ஹீரோனி அழகாவே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த சிலை என்ன இது வந்து ஒரு காதல் ஜோடி சிலை அதே மாதிரி இவங்க கிஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இவங்க கிஸ் பண்ணல இந்த கிரியேட்டர் வந்து ஒரு நல்லவே கிரியேட்டர் ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற லவ் தான் வந்து இதுல சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ரோமானியன் சிலை இது வந்து ஒரு சூப்பரான சிலைன்னு சொல்லிட்டு அதை பத்தி நல்லா டீட்டெயிலாவே சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆகுது இந்த பொண்ணுக்குள்ள இப்படி ஒரு திறமையா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்றாருன்னா ஹீரோ இந்த பக்கம் போகும்போது தெரியாம ஒரு பொண்ணு ஹீரோனி இடிச்சிருவா அப்ப ஹீரோனி நேரம் அந்த சிலை மேல போய் பட்டு அந்த சிலை சுக்கு நூறா மாறுது. அப்ப அங்க இருக்கிற ஆளுங்களாம் வந்துட்டு மியூசியம் ஆளுங்க வந்துட்டு என்ன மேடம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்க இதுக்கு நீங்க தான் காசு கட்டணும் போது ஹீரோ பாத்தீங்கன்னா சரி அது நான் பே பண்றேன்னு சொல்லிட்டு பே பண்ணிடுவாரு. பே பண்ணுவோன்னு ஹீரோனிக்கு ஆஹா என்ன ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடுறாரு என்ன தூக்கி போட்டு வெளுத்து வாங்கிடுவாங்க அப்படியா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா இனி எனக்கு 5 வருஷத்துக்கு பாடி கார்டா இருக்கணும் அப்பனா நான் சொல்ல மாட்டேன் போது 5 வருஷத்துக்கா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அப்ப நான் அவங்க அம்மா கிட்ட உடனே இதை சொல்லிட்டா நீ சிலையை வச்சிட்டேன் அப்படின்னு போது நம்ம ஹீரோனிக்கு வந்து யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க அம்மா வந்து தொடப்ப கட்டையாலே சுத்தி சுத்தி ஹீரோனி அடிக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ அதுக்கு அசம் நம்ம ஹீரோனி வந்து சரி சரி நான் ஒத்துக்கிறேன் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரெக்கார்ட்ல பண்ணிக்கவும் பண்ணிப்பாரு நீ சொல்றதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஜிங் ஜிங் நான் இந்த மாதிரி அவ சிலையை உடச்சிட்டேன் அது வந்து 300 யுவான் ஆகுது 1000 யுவான் ஆகுது அதுக்கோசம் நான் வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் அதை வந்து ஹீரோ வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாரு. சோ அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. சோ நெக்ஸ்ட் பார்ட் இன்னும் பண்ணியா இன்னும் காமெடியா இருக்கும் இது வந்து போக போக தான் அந்த டிராமா ரொம்ப காமெடியா போகும். சோ மிஸ் பண்ணாம போய் பாருங்க நம்மளோட நேம் கியூட் பாடி கார்ட். சோ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ் நம்ம 100K ஃபேமிலி ரீச் பண்ணிருக்கோம் டப் சீரிஸ் சேனல்ல அது உங்களோட சப்போர்ட் தான். பை பை.